வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலிமா உங்களாலே வந்து ஓனர் ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்குது, செல் பண்ணலாமா பை பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற மூலிமா கிடைக்கும். ஓகேங்களா? சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலினுடைய ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வரும். பிளேலிஸ்ட்டில் இண்டிகேட்டர்ஸ் பற்றினதும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஓரியன்டும் வந்திருக்கும். அது பார்க்குற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோ இல்லாட்டி லெவல்ஸ் பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். பட்ஜெட் 2019 இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் இந்தியாவுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2019 யூனியன் பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ்னஸை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி நேற்றே சொல்லியிருந்தேன், பட்ஜெட் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் தொடர்ந்து நாலு நாளாக கெயின் பண்ணிகிட்டு இருந்த நிஃப்டி ஒரு ஸ்வைப்பில் அடிச்சிடணுன்னு, அதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கு. ஒரு சிங்கிள் ஸ்வைப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் கெய்னிங் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இழுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஈவன் ஃபினிஷிங்கில் கூட ரொம்ப ட்ராப் டவுன் ஆகி கீழே தான் வந்துச்சு. மேஜர் ரீசன்ஸ் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பட்ஜெட்டில் இன்றைக்கி நிறையா நடந்துச்சு. என்னென்னலாம் மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம குயிக்காக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து எஃப்எம் வந்து சொல்லியிருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜானது. ஸோ ஃப்யூச்சரில் அடுத்த ஒரு வருஷத்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக இருக்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னா 70,000 crores வந்து ரீகேபிட்டலைசேஷன் பண்ண போகிறாங்க பப்ளிக் செக்டார் பேங்க்கில். ஸோ இது நீங்கள் இன்றைக்கி பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அதாவது எஸ்பிஐ போன்ற பேங்க்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டில் போயிட்டு இருந்துச்சு. மெயினாக இன்றைக்கி ஆக்சுவலி டாப் கெய்னர் பார்த்தீங்க அப்படின்னாலே இண்டஸ்இன்ட் பேங்க்கும் கோடக் பேங்க்கும் தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீகேபிட்டலைசேஷன்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. இது ப்ரைவேட் பேங்க்கில் இது பண்ணாமல் ரீகேபிட்டலைசேஷன் நடக்கிறனால இது ப்ரைவேட் பேங்க்குக்கும் வந்து ஒரு அஃபெக்ட் இல்லாமல் ஒரு நல்ல இதுவான நியூஸ் தான் இது. இது போக இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் இருக்கையில் நெகட்டிவ் நியூஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கிடையாது. பட் ஆனால் மார்க்கெட்டை ரொம்ப இம்பேக்ட் பண்ண ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க செபிக்கு. செபி என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா 100% இருக்க ஒரு கம்பெனியினுடைய ஷேரில் 25% ஆஃப் ஷேரை தான் வந்து மக்கள் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த 25% வந்து 35% வந்து இன்க்ரீஸ் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது நல்ல விஷயமாக தானே தெரியுது, இது எப்படி அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலி இது என்னென்னா 25%னு இருக்கையில் இது எப்படி இருக்குன்னா ப்ரொமோட்டர்ஸ் கையில் வந்து இந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸ்னுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல்லாம் ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்கும், அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் இது மக்கள்கிட்ட வந்துச்சு, இது ஒரு ஓப்பனாக மாறுச்சு, இது ஒரு ஓப்பன் பார்த்தா மாறுச்சு அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா லிக்விடைசேஷன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி ஆயிரும். ஸோ இது கண்ட்ரோல் வந்து ரொம்ப பப்ளிக்கிட்ட வர வர அந்த லிக்விடைசேஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்குவீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து இது ஒரு நெகட்டிவாக தான் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதனுடைய அவுட்லுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அவங்க பட்ஜெட் முடித்த அடுத்த செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் ஒரு பெரிய ட்ராக் பண்ணி மார்க்கெட்டை இழுத்துட்டு வந்துருச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவங்க மதியம் அது முடிக்க ஸ்பீச் முடிக்கலே வந்து இந்த ட்ராகிங் வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபினிஷிங் டச்சில் ஒரு இது வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிடி செக்யூரிட்டி டேக்ஸ் ஓப்பனாக வந்து சொல்லலை எவ்வளோ டேக்ஸ் வந்து போட போகிறோன்ட்டு. பட் ஆனால் அதில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து மாறும், எஸ்டிடி சார்ஜஸ் வந்து போட போகிறோம் அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக சொல்லிட்டாங்க. அது ஒரு நியூ இருக்குது. இன்னொன்று வந்து கோல்டு. கோல்டில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
2% ஆஃப் டேக்ஸ், அதாவது 12% டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2% இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 12% வந்து டேக்ஸ் வந்து இனிமேல் வந்து பே பண்ணணும். நார்மலாக 10 இருந்தது இப்போ 12 வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2% இன்க்ரீஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டன் அந்த மாதிரி கோல்டு ஓரியன்ட் ஷேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான அந்த நியூஸ் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம ட்ராப் விழுந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஷேர்லாம் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்கி பாயிண்ட்ஸ் ரெக்கவர் ஆச்சு. கொஞ்சம் பெரிய லெவல் ரெக்கர் நடக்கலை, பட் லோலேருந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 25 பாயிண்ட்ஸ் மேலே வந்து ரெக்கவர்லாம் வந்து நடந்துச்சு. ஸோ அதனால் கோல்டுனுடைய இது வந்து இம்பேக்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் மேபி பெட்ரோலினுடைய டேக்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனுடைய டேக்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிமிலராக சின்ன சின்ன இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு வந்து இது ஒரு நெகட்டிவ்னஸாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்டே மார்க்கெட் ட்ராக் டவுன் பண்ணிச்சு. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கே மேலே ட்ரேடிங் நடந்தாலும் மார்க்கெட் கரெக்டாக 11 o'clock கிட்ட நல்லா நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆச்சு. அந்த ஃப்ளாட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து தான் வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு செக்டார்னுடைய நேம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அந்தந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக் வந்து பார்த்திங்க இப்போ ரயில்வே அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ரைட்ஸு, ரயில் விவாஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்து டக்குன்னு ரைஸ் ஆச்சு. அடுத்த செகண்டே வந்து அது ரைசிங் ஸ்டாக்குன்னு நிறைய பேர் ஏமாந்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டவுன் பண்ணி இழுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார் அனௌன்ஸ் பண்ணும்போது அது மேலே பாசிட்டிவாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராக் ஆகி இழுக்கிறது, இந்த மாதிரி நிறையா இன்றைக்கி ட்ரேடிங் நடந்துச்சு. ஸோ நிறையா இன்வெஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் வந்து இழுத்துருச்சு கீழே நல்லா வந்து மார்க்கெட் வந்து. இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆனதோட ஸ்டாக்ஸ் வந்து நிறையாவே வந்து நிறையா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3%, 5% மேலே டவுன் ஆயிருக்கு. நிறையா ஸ்டாக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து நல்லா அவைலபிளில் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிற செக்டாரில் அதிலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு நெகட்டிவ்னஸ் இன்னும் ஒரு செக்டார் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒன்று ஐடி செக்டார். ஐடி செக்டாருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து லீவேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டாரே வந்து ஒரு ஃபுல் டவுன். டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு ஃபுல் டவுன். இன்றைக்கி மெயின் ரீசன் வந்து இதுதான், டேக்ஸ் தான். ஸோ அந்த டேக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி செக்டார் வந்து ஒரு ஃபுல் டவுனில் வந்து போச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் காரணமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ட்ராகில் வந்து இழுத்துச்சு. ஈவன் ஜஸ்ட்டு நீங்கள் டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட மார்க்கெட்டுக்கு பிரேக் அவுட்டாக இருக்கக்கூடிய அந்த 860 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆனவொன்னே கீழே தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் வந்து 900 ரேஞ்செலாம் பிரேக் அவுட் ஆனதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்கும்போதே வந்து ஜஸ்ட் நீங்கள் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணியிருந்தாலே நிஃப்டி கீழே தான் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு அடுத்து 20 பாயிண்ட்ஸ் லைட்டாக அப்பு போயிட்டு தான் டவுன் ஆச்சு. வெறும் டெக்னிக்கல் ரேட் பண்ணியிருந்தால் கூட எனக்கு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் வந்து பார்க்கலாம். 811 ரேஞ்சில் இருக்குது நெக்ஸ்ட் 2 டேஸ் ஹாலிடேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மண்டேனுடைய ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது மார்க்கெட் மேலே ஏறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அதை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் ஆனால் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணணும். மண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த 720 ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ரேஞ்ச் இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பயாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. இந்த ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகாமலே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் கன்ஃபார்ம் ஆகணுன்னா இந்த ரேஞ்சஸ் வந்து பிரேக் அவுட் ஆகக்கூடாது. 720 ரேஞ்சஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டே மார்க்கெட்டில் வந்து ஓப்பனிங்லே வந்து தெரிஞ்சிடும் நமக்கு வந்து கேப் எந்த சைடு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த கேப்பை வச்சே நம்ம நார்மலாக ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து மார்க்கெட்னுடைய நெக்ஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். 900 ரேஞ்ச், 888 ரேஞ்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். அந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து மார்க்கெட் ஃபுல் மோடில் பாசிட்டிவ் மோடுக்கு மாறக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் பேங்க், இண்டஸ்இண்டு, கோடக் இதெல்லாம் வந்து பார்த்திங்க கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம், லெவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி கான்டாக்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், அது மூலிமா நீங்கள் தொடர்ந்து அப்டேட்டில் இருக்கலாம். நன்றி.